அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் போரிலே 1965 சோவியத் ரஷ்யாவுடைய நாட்டில் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த அயூப் கான் அவர்களுக்கும் டாஸ்கட்டில் அவருடைய மத்திய அவர்களுடைய தலைமையில் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் பாகிஸ்தானுடைய தலைவரும் அயூப் கான் அவர்களும் டாஸ்கட்டிலே ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு அந்த இரவு படுத்துகிற பொழுது தன்னுடைய உறுதியை இந்த தியாகம் செய்த தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய இன்றைக்கு அவர்கள் 1966 ஜனவரி மாதம் 11 டாஸ்கட்டிலே தன்னுடைய இறுதி உயிரை நீத்தார்கள். அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தார்கள். இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு கார் வாங்குவதற்கு கூட தன்னுடைய கடன் வாங்குவதற்கு அந்த காரை வாங்கி அதற்கு பின்னாலே அதை பின்னால் அவருடைய மகன்தான் அந்த காருக்கு மனத்தை கட்டினான் என்கின்ற வரலாறு. அவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர். இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 500,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடைகளையும் காலணிகளையும் செலவிடுவதோடு பிரயாணத்திற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய வருமானத்தை செலவிட்டு ஆடம்பரத்தினை வாழ்ந்து கொண்டிருப்பதோடு இன்றைக்கு எந்த பிரிட்டிஷ்காரன் நாட்டை பிளவுபடுத்தி ஆட்சி செய்தானோ அதே போல இன்றைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய ஆரோக்கியத்துடைய தலைவர்கள் இந்தியாவை ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பிரிவினை செய்து ஆட்சியக்கூடிய கௌரவமான நிலையத்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களுக்கு வேண்டுகோள் அனைத்து மக்களை ஒருங்கிணைத்து வாழக்கூடிய ஒரு நல்ல பிரதமரை நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான்